தனியார் பல்கலைக்கழகங்களை எதிர்ப்பது பாரிய குற்றம் ஜனாதிபதி விடுத்துள்ள எச்சரிக்கை. வானிலை தொடர்பில் வெளியானது அறிவிப்பு. ராணுவம் பயப்படுத்தப்பட்ட நாடுகளில் அபிவிருத்தி இல்லை. தயாராட் நாயக்கம். இலங்கையில் மேலும் 22 பேர் கொரோனா தொற்றால் மரணம். பலத்த எதிர்பார்ப்புடன் கூடுகிறது நாடாளுமன்றம். இன்று நடக்கப் போவது என்ன? டாலர் தட்டுப்பாட்டினால் மீண்டும் பால்மாக இறக்குமதி செய்வதில் சிக்கல். புத்தாண்டில் கடும் பொருளாதார நெருக்கடியை சந்திக்க உள்ள இலங்கை. நிபுணர்கள் எச்சரிக்கை. தனியார் பல்கலைக்கழகங்களை எதிர்ப்பது பாரிய குற்றமாகும் என ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். செர்ஜோன் கொத்தலாவல பாதுகாப்பு பல்கலைக்கழகத்தின் இந்த ஆண்டுக்கான பட்டமளிப்பு விழாவில் நேற்று பங்கேற்ற போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். கொழும்பு பண்டாரநாயக்க சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் இந்த நிகழ்வு நடைபெற்றது. அரசாங்கத்திற்கு புறம்பாக பல்கலைக்கழகங்களை நிறுவுவதனை எதிர்ப்பது துயரம் மிகுந்தது என்பதுடன் பாரிய குற்றமாகும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். மக்கள் இவ்வாறான குறுகிய எண்ணங்களுடன் செயற்பட்டால் அது மாணவ சமூகங்களை பலவற்றை பாதிக்கும் எனவும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். நாட்டின் சில மாகாணங்களில் இன்று மாலை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் வாய்ப்பு உள்ளது என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. மேல் சப்ரகம்போ மற்றும் மத்திய மாகாணங்களிலும் காலி மாத்திரை மாவட்டங்களிலும் மாலை அல்லது இரவில் ஓரளவு பலத்த மழை பெய்யும் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது. சில பகுதிகளில் 50 மில்லிமீட்டர் வரையில் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. கிழக்கு ஊவா மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் காலை வேளையில் சில இடங்களில் மழை பெய்யும் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது. மத்திய சப்ரகம்போ ஊவா மாகாணங்களில் காலை வழியில் பனிமூட்ட நிலவும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இராணுவமயப்படுத்தப்பட்ட நாடுகளில் அபிவிருத்தியை காண முடியாது என முன்னாள் ராணுவ தளபதி தயாராட் நாயக்க தெரிவித்துள்ளார். அண்மையில் நடைபெற்ற நிகழ்வில் உரையாற்றிய போது அவர் இந்த விடயத்தை சுட்டிக்காட்டியுள்ளார். கல்வியியலாளர்கள் நிபுணர்கள் மற்றும் புத்திஜீவிகளே நாட்டுக்கு தலைமை தாங்க வேண்டும் எனவும் படையினரின் சேவை யுத்த காலத்தில் மட்டுமே அவசியமாகின்றது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இராணுவ ஆட்சியின் கீழான நாடுகள் அபிவிருத்தி அடைந்ததில்லை என அவர் தெரிவித்துள்ளார். இராணுவத்தினரால் சில பயணிகளை ஆற்ற முடியும் என்ற போதிலும் நாட்டுக்கு தலைமை தாங்குவது என்பது முடியாத காரியமாகும் எனவும் தயாராட் நாயக்க மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கையில் கொரோனா வைரஸ் தொற்றினால் கடந்த 24 மணி நேரத்தில் 744 பேர் பாதிக்கப்பட்டதோடு நேற்றைய தினத்தில் 22 உயிரிழந்துள்ளதாக இராணுவ தளபதி ஜெனரல் சவீந்திர சில்வா தெரிவித்துள்ளார். இலங்கையில் இதுவரை மொத்தமாக 5,70,672 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் 14,555 பேர் உயிரிழந்துள்ளனர். இலங்கையில் தற்போது வரை COVID-19 தொற்றினால் பாதிக்கப்பட்டு 12,294 பேர் அங்குள்ள வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இலங்கையில் 356 பேர் கடந்த 24 மணி நேரத்தில் குணமடைந்துள்ள நிலையில் இதுவரை வைரஸ் தொற்றிலிருந்து 543,823 பேர் குணமடைந்துள்ளனர். 2022 ஆண்டுக்கால வரவு செலவு திட்டத்தின் இறுதி வாக்கெடுப்பு இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை நாடாளுமன்றத்தில் நடைபெறவுள்ளது. வரவு செலவு திட்ட குழுநிலை விவாதத்தின் இறுதி நாளான இன்று காலை 9:30 முதல் மாலை 5 மணி வரை குழுநிலை விவாதம் நடைபெற்றது. மாலை 5 மணிக்கு வரவு செலவு திட்டம் மீதான வாக்கெடுப்பு நடைபெறவுள்ளது. நிதியமைச்சு, பொருளாதார கொள்கைகள் மற்றும் திட்ட செயற்படுத்துகை அமைச்சுகள், அதனோடு தொடர்புடைய 2 இராஜாங்க அமைச்சுகள் ஆகியவற்றின் வரவு செலவு திட்ட குழுநிலை விவாதம் இன்றைய தினம் நடைபெறவுள்ளது. டாலர் தட்டுப்பாட்டினால் பால்மாவு இறக்குமதியில் மூல பிரச்சனை எழுந்துள்ளதாக இறக்குமதியாளர்கள் தெரிவித்துள்ளனர். பால்மாவின் இறக்குமதி செய்வதற்கு தேவையான டாலரை பெற்றுத்தருமாறு நிதியமைச்சரிடம் கோரிக்கை விடுப்பதாகவும் தெரிவித்துள்ளனர். கடந்த ஜனவரி மாதம் இறக்குமதி செய்யப்பட்ட பால்மாவுக்கான கட்டணம் இதுவரையில் செலுத்தப்படவில்லை எனவும் இறக்குமதியாளர்கள் தெரிவித்துள்ளனர். எதிர்வரும் 2022 ஆம் ஆண்டில் கடும் பொருளாதார நெருக்கடியை இலங்கை எதிர்நோக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக நிபுணர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இலங்கை தமது கடன் தவணைகளை சரியான முறையில் செலுத்த முடியாத நிலை உருவாகும் என நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர். இந்த நிலையில் முன்னாள் சபாநாயகர் கரு ஜெயசூரிய ட்விட்டர் பதிவொன்றை இட்டு இது தொடர்பில் கருத்து வெளியிட்டுள்ளார். இலங்கைக்கு தற்போது டாலர் இல்லை என்று புலம்புவதை விடுத்து கூட்டு ஒப்பந்தங்களை ஏற்படுத்த வேண்டியது அவசியமாகிறது. ஆகவே அரசியல்வாதிகள் பொறுப்புடன் செயற்பட வேண்டிய கால முடிவாகியுள்ளது என்றும் கரு ஜெயசூரிய அந்த ட்விட்டர் பதிவில் குறிப்பிட்டுள்ளார். தனியார் பல்கலைக்கழகங்களை எதிர்ப்பது பாரிய குற்றம் ஜனாதிபதி விடுத்துள்ள எச்சரிக்கை. வானிலை தொடர்பில் வெளியானது அறிவிப்பு. இராணுவம் பயப்படுத்தப்பட்ட நாடுகளில் அபிவிருத்தி இல்லை. தயாராட் நாயக்கம். இலங்கையில் மேலும் 22 பேர் கொரோனா தொற்றால் மரணம். பலத்த எதிர்பார்ப்புடன் கூடுகிறது நாடாளுமன்றம். இன்று நடக்கப் போவது என்ன? டாலர் தட்டுப்பாட்டினால் மீண்டும் பால்மாக இறக்குமதி செய்வதில் சிக்கல். புத்தாண்டில் கடும் பொருளாதார நெருக்கடியை சந்திக்க உள்ள இலங்கை. நிபுணர்கள் எச்சரிக்கை.